கோடிக்கணக்கான நகையில பொக்கிஷம் எங்க இருக்கு? இத்தனை நாளா தேடிட்டு இருந்தமே அந்த ஆல்பம் இப்ப கிடைச்சிருச்சு. இதுல போய் புதையல் இருக்குங்கிறீங்களே. கடவுள் உனக்கு உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல. நான் வக்கீல் சார பார்க்க போறேன். ஐயோ வக்கீல் சார், வக்கீல் சார். விஸ்வநாத் சாகரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமே என்கிட்ட கேட்டார். நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன், ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க. தெரிஞ்சிருந்தா நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே. நீ சரியான அஞ்சாம் படையா? முன்னாடி என்கிட்ட சொல்றது இல்ல, சொல்லி இருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய. நேக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா, அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு. இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டி, அதுவும் பிரஷர்ல ஏறுது. அவசரப்படாத, இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும்போது எப்படி எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவை நீ சொல்லிட்ட, பயப்படாத. அதை கண்ண கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட கைய சால் இருக்கு. சேதுபதி, நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா. கஷ்டப்பட்டு திறந்த பொட்டியில பழைய சுதந்திர காலத்துல செஞ்ச பழைய செருப்பு ரப்பராலே செஞ்சிருக்காரு. பொட்டி எடுத்த லேட்டஸ்ட் டைப்பா இருக்குமா? எல்லாரையும் ஏமாத்ததுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்களை வேற எங்கயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையோ கண்டுபிடிச்சிருவேன். சேத்து சேத்து, என்ன உனக்குதான் மந்திரம் எல்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசனைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா என்னப்பா, நீ ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல, கொஞ்சம் திரும்புங்க. ஏன் என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. வேணப்பா மந்திர அமாவாசைக்கு வரட்டும். ராஜாகரே, நீ சொன்ன மாதிரி எல்லா நகையும் எடுத்து போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன். ரசீதோட ஒட்டுக்கிறேன். அது அப்படியே வச்சுக்கோ. சேத்து, நாம திட்ட போட்டபடி ஒண்ணுன்னா வெட்டடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆளுங்க நடைமுறை பார்த்தா ஐயர் சொன்ன மாதிரி எங்க அப்பாவை இவங்கதான் கொலை செஞ்சிருப்பாங்க. ராஜாகரே, அத அந்த ஆதி மூலம் கோஷ்டி வாயாலே வரவேசிட்டு அவனுங்களை என்னைக்கு ஒரு அமுக்கு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவையெல்லாம் கட்டி போட்டுட்டு பழைய சேதுவா பனிய நுலுங்கிய கட்டிக்கின்னு சாராய கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் ஃபுல்லா சல்பட்டா அடிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருனோ அன்னைக்குதான் எனக்கு திருப்தி. சரி வா. சொத்து பூரா எனக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத, இந்த கோல்மால் வேலை எல்லாம் நான் கரெக்ட்டா முடிச்சிடுறேன். ஏன்டா மேல ஏற போது கூப்பிடுறேன், கீழே நிக்க போது கூப்பிட வேண்டியதானே? என்ன அப்படி தலை போற காரியம்? இத்தனை நாள சேதுவா நடிச்சுட்டு இருந்தானே அவன் தான் ராஜா, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு.
நீ ஜல்சா செய்யடா 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 ஜல்சா செய்யடா செய்யடா செய்யடா. ஸ்டாப், மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா? நாங்க தள்ளிக்கிறோம், நீங்க போங்க. ரிக்ஷா ஓட்டுறீங்களா? சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் எனக்கு உடம்பே குழு குழுன்னு எல்லாரும் பார்க்க வந்துக்கிறீங்களா? அமெரிக்கால எனக்கு இதுதான் போயிடு. ஓகே, முதலாளி அமெரிக்கால எங்க தங்கிருந்தீங்க? Nonsense of the stupid of the idiot. அத பத்தி உனக்குண்ணா இல்ல, மோத பார்த்தா அமைஞ்சுக்கிற மாதிரி தெரியுதே, அதனால கேட்டான். இங்க வா. என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது, குச்சுக்கிறியா? இனிமே தானே நாங்க உங்களுக்கு மரியாதையே செய்ய போறோம். சேது கண்ணா, சேதுவா? நான் ராஜா. பிச்சைக்கார பையன் ராஜா வாயிட்டா நாடு தாங்காதுப்பா. நீ யாரு என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப விருப்பமா கேப்பிய, அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம். கடைசியா சாப்பிட்டுக்க. இந்த மசால் வடை. இந்த டீ. ஆச்சா தெரியக்கூடிய மரியாதையா நடந்துக்குங்க. உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன். ராஜா என் ஃப்ரெண்ட், நான் எது சொன்னாலும் செய்வான். அவன் என்ன கிளிக்கிறான்றத பாப்போம். தள்ளா ரிக்ஷாவே. அண்ணே அண்ணே. என்னப்பா? முதலாளி ஆதி மூலத்த ஆளுங்கெல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்றாங்கண்ணே. இங்க பொன்னாத்தி பாறை கிட்ட. சும்மா கத்தாதற, தள்ளி விட்டா நீயும் சைக்கிள் ரிக்ஷாவும் சுக்குனோர போயிடுவீங்க. ராஜா கிட்ட சொல்லி என்ன விடுதாலும் உங்களுக்கு செய்ய சொல்றேன். ராஜாவுக்கு சொந்தமான நகைகளையும் கோடிக்கணக்கான ரூபாயையும் திருடி உன் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்ட. அதனால ஆத்திரப்பட்ட ராஜா உன்னை தீர்த்து கட்டிட்டாருன்னு அதையே மாத்திருவோம். நீங்க செஞ்ச சதியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ செத்த பிறகு ராஜா இங்க வருவான். நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்க ஆளுங்க சுத்தி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஐயோ எங்க முதலாளியை சேர்ந்து கொண்டுட்டானே அலறுவாங்க. எல்லா தொழிலாளிகளுமா ஒண்ணா சேர்ந்து ராஜாவை அடிச்சே கொண்டுடுவாங்க. எப்படி எங்க திட்டம்? விட்டுருக்கையா? அதுமல்ல அந்த கட்சி பெற்று இல்லாட்டி மாட்டிக்குவோம். முதலாளி ராஜா வந்துட்டு இருக்கான். ராஜா வந்துட்டு இருக்கான். இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார். சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார். இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோர்ட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்துச் சென்று கொலை செய்திருக்கிறார். இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.
எங்க நலமுத்துக்கு வந்துற நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி உங்க சம்சாரத்துடைய தம்பி கங்கையன் உங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிற கேட்டு வந்து உட்காந்துருக்கான்ல உங்க அபிப்பிராயம் என்ன என்னையா பெருசா அபிப்பிராயம் அதுக்காக தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிற இதவர் 1,00,000, 2,00,000, 50,00,000 ரூபாய்க்கு ஒரே வரிசு அங்க பாத்தியா 25,000 ரூபாய் பணம் தாலிக்கு மட்டும் 10 சவரன் பட்டு புடவை அப்புறம் என்ன யாராவது நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம் ஏமா உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே ஏயா உங்களுக்கெல்லாம் அப்புறமா வில்லங்க சொல்லக்கூடாது சொல்லிட்ட நீயே சொல்லு நான் சென்ட்ராஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நானும் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏம்மா நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு நீயும் போட்டிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கியா டாய் சென்ட்ராஸ் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையில குறுக்க வராத குறுக்க வராதுன்னு அங்கையா நீ பேசாத பெரியவங்களா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும் நீ என்ன கூப்பிட்டது எப்போ உன் பொண்ணு 10 பேர் மத்தியில என்னத்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலும் அப்பவே உண்மையான தகப்பனா நீ இருந்தா என்ன கூப்பிட்டு பிரசம் போட்டிருப்பேன் இல்லன்னா நாக்கு புடுங்கி செத்திருப்பேன் நான் நாக்கு புடிக்கிட்டு சாகனமா என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தியே அதுக்கு நீ நாக்கு புடிக்கிட்டு சாகனண்டா உனக்கு என்ன அருகதை இருக்கு அங்க பார் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி கழுத்துல செயின் உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை கருப்பு கரை போட்ட வேட்டி கழுத்துல கொட்டை கையில செம்பு கம்பி அங்க பார் தட்டுல பார் பட்டு புடவை நகை 25,000 ரூபாய் காசு 25,000 ரூபாய் இப்ப சொல்ற கேளு இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி போட்டு உன் பொண்ணு கழுத்த தாலி கட்டி அவங்க கூட்டிட்டு போகல என் பேர் சின்ன ராஜாவே இல்ல நீடா மானஸ்த எல்லாரும் கேட்டுங்க எண்ணி 30 நாளைக்குள்ள 50,000 ரூபாயுடைய வரல 31வது நாள் காங்கேயன் தான் என் மாப்பிள அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சவால் போடு சவாலா சவால் மாமா மாமா 30 நாள் இல்லடா 30 வருஷமானாலும் அவனால 3 காசு கொண்டாட முடியாது நீ தாண்டா என் மாப்பிள்ள